Welcome back to my channel. In the video, na anda Riyan oda toys tour da. So namu vandu Riyan oda toys tour poda solli vandu romba naal requested video da idu. Adnala enna endha vayasu vandu enna mari toys illa. And Riyan vandu currently enna naal toys vechirukka. Appdin solli enak Instagram la nariya DM sonnana. So adu pathi or video podalam appdin solli da indha video pala video kula podalam. So Riyan ku vandu toy room appadila annu illa Riyan ku vandu engaloda TV ki keela irukka indha cabinet la da vandu ellathiyum set panni kuduthukom actually indha idu vandu nikka vekkra mari oru storage da but idu vandu Riyan adhu thongitt irundhadnala idu vandu ipdi padukka vechitom so adhu vandu line a ipdi ellathiyum set pannidalam appo set pannirukku இப்போ வந்து ரியான் தூங்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இப்போ செட் பண்ணது படி இருக்கு அவன் ஏன் சொன்னால இதெல்லாமே கலைஞ்சு போயிடும் ஸோ அவன் எந்திரிச்சு வரத்துக்குள்ள அவன் வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியானுக்கு இந்த மேலே வந்து புதுசாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் விளையாடுற மாதிரி அவன் ஹைட்டுக்கு வந்து இங்கே நின்று விளையாடுற மாதிரி கீழே வந்து பால்ஸ்லாம் ஸோ அவனோட எல்லா பால்ஸுமே ஸோ இந்த பாருங்க இல்லை கொரோனா பால்லாம் இருக்கு அண்ட் இந்த மாதிரி இந்த பால்ல லைட் ஏரியா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்டர்ட் பால்ஸ் இதெல்லாம் என்ன டைப் பால்னா டூ பார்ன் டு ஒரு 3 to 6 months ஏஜில் இருக்கும்போது அவனுக்கு நிறைய டெக்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டச் பண்ணி ஃபீல் பண்ணோன்றதுக்காக இந்த டாய்ஸ்லாம் வாங்கினது ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்குது என் இதெல்லாம் ஆக்சுவலாக டென்னிஸ் பால்ஸ் கீழே டென்னிஸ் கோர்ட் போகும்போது எல்லாம் என்ன பண்ணுவான் அவன் டென்னிஸ் விளையாடுறவங்கள்ட்ட கேட்டு ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துடுவான் அதுலேருந்து ஒன்று வாங்கினது தான் இதெல்லாம் ஸோ இவ்வளோ பால்ஸ் இருக்குது ஸோ இங்கே முடிச்சாச்சு இங்கே முடிச்ச அப்படி இந்த சைடு வந்தோன்னே இங்கே ஒரு டெடி இருக்குது இது வந்து பெட்டில் இருந்து இப்போ இங்கே வந்துருக்கு அண்ட் இவன் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டாய் ரியான் இது வந்து ரியானோட பேபி வந்து உனக்குலாம் பேட்ரி போடல ஆக்சுவலி இது என்ன டைப் டாய்னா பபிள் டாய் நான் வீடியோஸ் எல்லா டாய்ஸோட வீடியோஸும் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு விப் இருக்கும் அதில் வந்து பபிள் சொல்யூஷன் ஊற்றிட்டா இது வந்து அழகாக வாயில் காற்று வடிச்சுட்டே இருந்தால் அப்படி பபிள் விட்டுகிட்டே இருக்கும் லைனாக கண்டினியூஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இது வந்து ரியானோட ரொம்ப ஃபேவரட்டான டாய் இப்போ வந்து பேட்ரி போடாமல் இருக்குது அண்ட் நானாக ரியானுக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு டாய்னா எனக்கு தெரிஞ்சது தான் லைக் இது என்னன்னா மேக்னெட்டிக் டாய்ஸ் எப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டோரி போட்டிருப்பேன் அதை பற்றி இதை அந்த மாதிரி இதுவுமே ஆல்மோஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி தான் லைக் அழகாக இது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வச்சுருந்தாங்க வீட்டில் ஸோ அவங்கள பார்த்துட்டு ரியான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போனப்போ அதனால் அவங்கள பார்த்துட்டு நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியான் வாங்கிக்கிட்டேன் இதெல்லாம் இங்கே தான் வாங்கினது துபாயில் வாங்கினது தான் இது வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரியானுக்கு ஏஜ் 1லேருந்தே வந்து ஃப்ளாஷ் கார்ட் காமிக்கிறோம் இது வந்து என்ன பண்ணுவான்னா ஃப்ளாஷ் கார்டெல்லாம் அப்படியே பரப்பி வச்சுட்டு அது மேலே வந்து அனிமல்ஸ்லாம் அடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான் இது என்ன சொல்லுவாங்க தெரியல பிரமிட் கலோஸாக என்ன அது அடுத்தது ஸோ இதுவுமே வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுவோம் இல்லையா அதனால் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது இல்லைனா அவன் அழகாக எல்லாம் அடுக்கிட்டு இருப்பான் கரெக்டாக பின் ப்ளூ கலர்னா கலர் ஸ்வாட்டிங் அந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணுவோம் இதுக்கு பின்னாடி இருக்கிறத புது டாய் இப்போ வாங்கின டாய் ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாய் இது லைக் இது ஆன்லைனில் பார்த்துட்டு ரியான் வளர்ந்தோன்னா வாங்கி கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது ஸோ இது ஒரு ட்ரில்லிங் மிஷின் செட்டு ஸோ ரொம்பவே வந்து அழகாக ட்ரில் பண்ணோம் ட்ரில் பண்ணி ட்ரில் அவுட் பண்ணோம் ஸோ சேஃப் தான் ஆக்சுவலி இது ஒன்றும் ஷார்ப்பாலாம் இருக்காது சேஃப் தான் குழந்தைங்களுக்கு அதனால தான் வந்து இது நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது எப்படி வாங்கலாம் எப்படின்னு சொல்லி ஸோ மேலே முடிச்சாச்சு மேலே முடிச்சுட்டு கீழே வந்தோன்னா லைக் இவ்வளோ டாய்ஸும் நீங்கள் வாங்குறதுனா நாங்கள் இவ்வளோ டாய்ஸுமே வந்து எங்களுக்கு ரியானோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த மாதிரிக்கு கிஃப்டாக வந்த டாய்ஸ் தான் நிறையா இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அண்ட் இதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வரதான் ஒரு ஒரு வாட்டி ரியான் பார்க்க வரும்போதும் அந்த மாதிரி ஏன்னா நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ரொம்ப பெரிய டாய் பர்சன் இல்லை ஏன்னா டாய்ஸ் ரியான் நிறைய வாங்கி கொடுத்தது இல்லை அதான் சொன்ன மாதிரி
இந்த மேக்னெட்டும் அந்த ட்ரில்லிங் மிஷினும் தான் வந்து நானா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தது. அவருக்கு இந்த செதுவே வந்து நிறையாக்காக டாய்ஸாக இல்லாமல் ஆக்டிவிட்டீஸில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் டாய் தான். இதுலேயுமே நிறைய டெக்ஸ்டர்ஸ் ஷேப்ஸ்லாம் இருந்தோன்னா இதை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகும், ட்விஸ்ட் பண்ணோன்னே எலிஃபேண்ட் வரும், பியர் அது மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாய். இதுவுமே வந்து நல்லா விளையாடுவான். அண்ட் இது முடிச்சது என்னென்னா இதுவுமே வந்து கீபோர்ட் தான். ஸோ இப்போ இப்போதைக்கு நிறையா இதுக்கு பேட்ரி போடாமல் இருக்கிறது, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும், அதனால பேட்ரி போடாமல் வச்சுருக்கோம். லைக் இது வந்து இது அமுக்கணும்னா குழந்தை சத்தம் கேட்கும், மாடோட சவுண்டு, டக்கோட சவுண்டு, டாகோட சவுண்டு, அந்த மாதிரி இது எல்லாமே லைனாக கேட்கும். லைக் இது கொஞ்ச நாள் வந்து ரொட்டேஷன் டாய்ஸ் மாதிரி தான். லைக் இப்போ இன்னொரு கீபோர்டு இருக்குது, அதில் பேட்ரி இருக்குது, அது முடிஞ்சோடனே தான் இப்போ அடுத்து இது போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சைலோஃபோன் இது காமனாக இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது. சைலோஃபோன் வந்து லைக் சவுண்ட் ரெகக்னேஷனுக்காக இதுவுமே சம் கிஃப்ட்ஸ் ஆர் சம்திங்கில் வந்தது தான். கீழே வந்தோன்னா வந்து இங்கே ஒரு பேக் அண்ட் ஒரு பாஸ்கெட் வச்சுருக்கோம். இந்த பாஸ்கெட் எதுக்கு அப்படின்னா இதுதான் வந்து ரியானோட ஆக்டிவிட்டி பாஸ்கெட். ஸோ இவனோட சென்சுரி பின்மே இதுதான். ஸோ நான் வந்து கலர்ட் பாஸ்தா பண்ணி வச்சுருக்கேன் இவனுக்கு வந்து ஆக்டிவிட்டிக்காக. லைக் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்கமிங் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், ஆர் ரீல்ஸில் இல்லைன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுவேன். இது இருக்கட்டும். அண்ட் வீக்லி வந்து அவனுக்கு வந்து ரொட்டேஷனில் தான் கொடுப்பேன் ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ இந்த வீக்கு வந்து இந்த பாஸ்தா சென்சுரி பின்னும் அதுக்கப்புறம் கிளே சென்சுரி பின் கொடுக்க போகிறேன் இந்த வீக்குக்கு. அதனால அது ரியானோட பாம் பாம்ஸ் கலர் சார்ட்டிங்காக இது உள்ளே இருக்கிறதுலாம் வந்து கிளே மோல்டிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து கிளே ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இது. அண்டு ரியானோட சிஸ்டர், இந்த சிஸ்டரோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா வந்து எதையுமே வந்து கட் பண்ண முடியாது இந்த சிஸ்டர்னால. அதாவது ரியானோட ஹேராக இருக்கட்டும் இல்லைனா வந்து வேறு எந்த விதமான பொருளையுமே பேப்பர் தவிர்த்து வேறு எந்த விதமான பொருளும் கட் பண்ண முடியாது இதில். அதுவும் ரொம்ப ஷார்ப்பே இருக்காது, ரொம்ப மொக்கையாக இருக்கும் எல்லா சைட்ஸுமே. அண்ட் மிச்சபடி எல்லாமே இந்த மாதிரி ரிலேட்டட் தான். நான் ஐ மீன் சென்சர் பின் இல்லைனா வாட்டர் பிளே என்ன கொடுக்கறனோ இந்த வீக்குக்கு அது. அண்ட் இந்த வீக்குக்கில் வந்து நான் ஃபிங்கர் பெயின்ஸும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரியான் வந்து ஃபிங்கர் பெயின்ஸ் வந்து எங்கள் வீட்டில் பெரிய கிளாஸ் வால் தான். ஸோ அந்த கிளாஸில் வந்து ஃபிங்கர் பெயிண்ட்லாம் பண்ணுவேன். இந்த ஃபிங்கர் பெயிண்ட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து இது வந்து வாஷபிள் பெயின்ஸ். இது வந்து தொடச்ச உடனே அப்படியே போயிடுவோம் அந்த மாதிரி வாஷபிள் பெயின்ஸ். ஸோ இந்த வீக்கான சென்சரி பின் ஆர் எல்ஸ் ஆக்டிவிட்டி பின் வந்து இதுதான். இந்த பேஸ்கெட் வந்து இங்கேயே இருக்கும். ஸோ இம்மிடியேட்டாக ரியான் எடுத்து விளையாடுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி டாய்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ரியான் வந்து நியூபார்ன்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மாதிரி டாய்ஸ். அண்ட் அப்கமிங்க்கு நம்ம என்னெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி பண்ண போகிறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸோட எல்லா தேவையில்லாத ஆணையும் இதில் தான் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு குப்பை சொட்டி மாதிரி தான். ஸோ அப்கமிங்கில் இந்த இது வந்து டிஷ்யூவோட அந்த ரோல் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போகிற திங்ஸ். ஸோ இந்த ரோப் அண்ட் இந்த வடிகட்டி எல்லாமே வந்து ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறது. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சாஃப்ட் டாய்ஸ், எக்ஸ்ட்ரா டாய்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோதான். ரியான் கிட்டே இருக்க டாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மின்னு தான் சொல்வேன் நான், நான் இப்போ காட்டுறதை விட கம்மி தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே முடிச்ச இங்கே வந்தால் கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு ரியானுக்கு. ஏன்னா இந்த அனிமல் சவுண்ட் எல்லாமே வரும், மாடு கத்துறது அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஐ மீன் ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா ரியான் வந்து தூங்கிட்டு இருக்கான். இந்த சவுண்ட்லாம் கேட்டால் இப்போ எந்திரிச்சு வந்துடுவான், அப்புறம் நம்ம எந்த விதமான டூரும் எடுக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிடுவான். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கீபோர்ட். அண்ட் இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் கீபோர்ட் தான். ஸோ இதில் ஏபிசிடி பாடுவோம் அண்ட் சாங்ஸ் பாடுவோம் அந்த மாதிரி. இது வந்து ஒரு காம்பாக்டாக இருக்கிறதுனால இது நான் ஃப்ளைட்டில் போகும்போதுலாம் இது எடுத்துகிட்டு போவேன் கையோட.
அண்ட் ரியான் வந்து ஒரு கன் வச்சுருக்கான். கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கன் சவுண்ட்லாம் கேட்கும், உள்ளே பேட்ரி போடுற மாதிரி மாடல் தான். ஸோ கன் முன்னாடி போயிட்டு போயிட்டுலாம் வரும். ஸோ இதுவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவன் வந்து எங்கள் ரெண்டு பேரும் வந்து சுட்டுலாம் பார்த்துட்டு இருப்பான். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு மினி ஜங்கிள்லே இருக்குது இங்கே. ஸோ இதுக்கு முன்னாடி இது குட்டி பேஸ்கெட்டில் இருந்தது. இப்போ வந்து அனிமல்ஸோட பெருக்கம் அதிகமானதுனால வந்து இது வந்து பெரிய பேஸ்கெட்டுக்கு மாறி இருக்கு. ஸோ க்ரொக்கடைல ஆரம்பித்து ஜிராஃபிலேருந்து எல்லா அனிமல்ஸுமே இருக்கு எங்கிட்ட. ரியான் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இந்த புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸில் வந்து இருக்க ஜூ அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த அனிமல்ஸ் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுவான், அந்த கேம் விளையாடுவான் அந்த அனிமல்ஸை வச்சு. ஸோ இந்த அனிமல்ஸாக இப்போ கரண்ட் ஃபேவரெட்டு அவனோட. இதை வந்து என்ன பண்ணுவான், தூங்கி இருந்துச்சு வந்தோடனே வந்து தலைக்கீழே அப்படி கொட்டிட்டு அதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருப்பான். அண்ட் அப்படியே நம்ம இதுக்கு வந்தோன்னா புக்ஸ், ஓகேவா? ஸோ புக்ஸ் வந்து ஏபிசிடி புக்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ரியானுக்கு வாங்கி கொடுத்த புக்குன்னா இந்த புக்கு தான், ஹோம் புக். ஸோ வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி கொடுத்தா தான். ஸோ பெட்ரூமில் என்ன இருக்கும், பில்லோ பெட்டு அந்த மாதிரி, பாத்ரூமில் என்ன இருக்கும். ஸோ அவனுக்கு மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதே வந்து அவனோட லைஃப் லெசன்ஸை வந்து அவன் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவனோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அதனால மாண்டசரி ஆக்டிவிட்டீஸே கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி புக்ஸில் அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த புக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் 100 words. ஸோ கரண்ட்லி அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ வந்து லயன், சிசர், ஹனி இதெல்லாம் வந்து நார்மலாக எப்பயும் நம்ம வீட்டில் தினந்தோறும் பேசுகிற வார்த்தைகள் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும் இந்த புக்கில் ஃபுல்லாகவே. என் வேறு நிறைய புக்ஸ் வச்சுருக்கான், லைக் பிக் பிக்சர் பேர்ட்ஸ் புக்ஸ் இது பேர்லாம் வந்து என்னென்னா ரொம்ப பிக்சர் வைஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், லைக் இதில் நிறைய கிறுக்கி வச்சுருக்கான். இதில் இந்த புக்ஸோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து இல்லை நீங்கள் ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சாலும் என்ன வச்சு வரைஞ்சாலும் உடனே வைப் ஆஃப் பண்ணால் உடனே போயிடும் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து. வேறு என்ன புக் வச்சுருக்காங்கன்னா கலர்ஸ், பேர்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் இதுவுமே ரொம்ப கூலான ஒரு புக். லைக் உள்ளே வந்து வைல்ட் அனிமல்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்ம் அனிமல்ஸ், பேர்ட்ஸு அந்த மாதிரி, பாத்ரூமில் என்ன இருக்கும், கிச்சனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு டைனிங் ஹாலில் வந்து எல்லாரும் உட்காந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு, இதுவுமே வந்து அவனுக்கு ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இந்த இதை காமிச்சிட்டு வந்து தாத்தா பாட்டி அம்மா இதெல்லாம் வந்து காட்டுவான். ஸோ அதுக்காக இந்த புக்கு ஜூவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான புக். ஸோ ரொம்ப கஷ்டமிசான் இருக்கும், பட் அவனை வந்து நம்ம மேட்ச் பண்ண சொன்னோன்னா அழகாக மேட்ச் பண்ணுவான். ஸோ இந்த இங்கே இருக்குது அந்த டியர், இங்கே இருக்குது இந்த டியர் வந்து இல்லை கஷ்டமிச்சான் இருக்கிறதுனால இந்த டியர் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கரெக்டாக காமிப்பான். அந்த மாதிரி மேட்சிங்காக கூட இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ரோ முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே வந்து மேலே வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஆல்பாபெடிக் பிளாக்ஸ்ன்னு சொல்லி, இது வந்து ரியானோட கசின் தியா வந்து இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போனால் இங்கேருந்து இந்தியா போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதுவுமே நல்ல ஜாலியாக இருக்கும், லைக் இந்த மாதிரி ஆப்பிள் எங்கே அப்படின்னா ஆப்பிள் காட்டுவான், டாக் காட்டுவான். அவனுக்கு ஆல்பபெட்ஸ் தெரியும், ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலன்றதுனால டாக் எங்கன்னா அந்த பிக்சர் பார்த்துட்டு டாக் காட்டுவான் அந்த மாதிரி விளையாடுறது. இவன் வந்து ஒரு பேர்டு, இது வந்து துபாய் டால்ஃபினாரியம் போயிருந்தப்போ வந்து டால்ஃபின் ஷோ போயிருந்தோம், அப்போ வந்து அந்த பேர்ட் ஷோவில் வாங்கினது. இந்த பேர்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த பேர்டு வந்து பறக்கும், பின்னாடி இப்படி அமுக்கணும்னா இப்படி அழகாக பறக்கும். ஸோ இது ரொம்ப க்யூட்டான ஒரு பேர்ட். என் அட்டா கீழே வந்தோன்னா இதுவுமே தியா கொடுத்துட்டு போனது தான், வீல்ஸ் ஆன் த பஸ். ஸோ வீல்ஸ் ஆன் த பஸ்ஸில் வர மாதிரியே நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் சுற்றி. ஸோ அந்த மாதிரி சுற்றுற மாதிரி, என் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி, திருப்புற மாதிரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். முன்னாடி ரெண்டு டிரைவர் இருப்பாங்க, இந்த மாதிரி பஸ்ஸை சுற்றி ஆக்டிவிட்டி இருக்கும். இதுலேயுமே இப்போ பேட்டரி இல்லை. இந்த கார் வந்து ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு கார். அப்படியே கீழே வச்சோன்னா சும்மா அப்படியே சல் அப்படின்னு சுற்றோம். சூப்பர் லைட்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா கார் இது. ரியானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கார். நான் இப்போ எது ஆன் பண்ணாலும் வந்து ரியான் எந்திரிச்சுவான்ற காரணத்தினால எதுவுமே ஆன் பண்ணி காட்ட முடியல. இந்த கார் தான் இருக்கல ரொம்ப
செம்மையான கார். பிகாஸ் இது காடு மடைக்க மாசிக்கா. ஓ மை காட், ஓ மை காட். இந்த கார் எப்படின்னா வந்து காடு மடைகள் எல்லாத்துலேயுமே போவோம். அந்த மாதிரி சும்மா அப்படி ஏற்றுனீங்கன்னா அப்படி செவ்வறு மேலே ஏறிட்டு போவோம். அந்த மாதிரி போவோம். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு இந்த டாக்கிங் கேக்டஸ். இது ரொம்ப இப்போ கரண்ட்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே இருக்குது. நம்ம பேசுறதுலாம் திரும்பி திரும்பி பேசுவோம். அந்த மாதிரி ஒரு கேக்டஸ் இப்போ சார்ஜ் போடாமல் வச்சுருக்கேன். அண்ட் அது பாட்டுமே பாடும், சாங் போட்டுட்டு டான்ஸும் ஆடும். அதுக்கப்புறம் நம்ம பேசினதுலாம் எல்லாமே திரும்பி பேசும். ரியான் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறான் இல்லையா, ஸோ அவன் பேசுறதுலாம் பேசி பேசி திரும்பி பேச வைப்பான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாய் தான். இதில் மஸ்ட் ஹேவ் டாய்ஸ் தான், நல்ல ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. நான் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும். லைக் ரியானா வந்து அவன் வந்து இதை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு பசில் தான். இதோட மிச்ச பசில்லாம் வந்து காலையில் வரைக்கும் இருந்தது. இப்போ கரண்ட்லி எங்கே இருக்குதுன்னு தெரியல. திருந்தா எடுத்து எடுத்து வச்சுருப்பேன். லைக் காலையில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு திரும்பி எல்லாத்தையும் எடுத்துருப்பான். எங்கேயாவது போட்டிருப்பான் கிச்சன் ட்ரா இல்லைன்னா எங்கே ஏதாவது ஒரு ட்ரால வந்து இப்போ இதோட மிச்சம் மீது எங்கேயாவது இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பசில் தான். ஸோ நம்ம எப்படி செட் பண்ணிக்கலாம், ஷேப் செட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பசில் தான். இதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேம். கொஞ்ச நேரம் என்கேஜ்டாக இருப்பான் இதுக்கு கொடுத்தா. எனக்கு தெரிஞ்சிருக்கியா, எனக்கு வந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய டாய்னா இது தான். இது வந்து ஒரு ஃப்ளோர் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டம்மி டைம் ரியான் ரொம்ப பேபியாக இருக்கும் போது, நியூ பார்ன் 6 months இருக்கும் போது, அந்த காலிங்க்கெல்லாம் முன்னாடி டம்மி டைம் நிறைய கொடுப்போம். டம்மி டைம் கொடுக்கும்போது இதை வந்து தனித்தனியாக இதை பிரிச்சுக்கலாம். இது ஃப்ளோரில் வந்து தனித்தனியாக 6 pieces இருக்கும். 6 pieces அப்படி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு சைடும் ஒரு ஒரு கேம் இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடு இந்த சைடு வந்து இப்படி பண்ணுற மாதிரி, இதுக்குள்ளே ஒரு டெலிஃபோனு, அதுக்கப்புறம் இதுவுமே வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி தான், செட் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் இதில் வந்து பாட்டெலாம் பாடும் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான். இதுவுமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒன்று தான். இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங்க்கெலாம் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி இதை எடுத்து இந்த சைடு போடுறது, அதை எடுத்து அந்த சைடு போடுற மாதிரி. இது வந்து ஆக்சுவலி இதோட ஃபிக்ஸ் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியும் காம்பாக்டாக வச்சுக்கலாம். இப்படியும் ஓப்பன் பண்ணி இது தனியாகவும் விளையாண்டுக்கலான்ற மாதிரி. இந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் சுத்துற மாதிரி இந்த சைடு டைம் பார்க்கறது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டாட்லர் ஸ்டேஜ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அடுத்து ப்ரீ ஸ்கூலர் ஸ்டேஜ்க்கு வந்து இந்த டாய் நல்லதுன்னு நினைப்பேன் நான். அண்ட் இது வந்து இருக்கு இல்லையா, இதுக்கெலாம் வந்து ஷேப்ஸ் தனித்தனி ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்குள்ளே அப்படி போடுற மாதிரி ஒரு கேம். ஸோ சூப்பரான கேமில் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ என்னோட யங் ஏஜில் வந்து நான் இவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தேன்னா அப்படின்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ டாய்ஸ்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ரியானுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஐ மீன் நான் எனக்கு கிடைக்காததெல்லாம் ரியானுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. ரொம்ப மினிமல் டாய்ஸ் தான் வாங்கணும். அவனுக்கு என்ன தேவைப்படும், அந்த அவனோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து என்னென்ன டாய்ஸ் தேவைப்படுமோ அது மட்டும்தான் வாங்குவேனே தவிர்த்து கண்டதையும் வாங்கி வச்சுட்டு ஐ மீன் ஓவர்லோட் பண்ண மாட்டேன். ஸோ டாய்ஸ்லாம் முடிச்சுட்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாய் தான். ஏன்னா ரியான் அதிகமாக யூஸ் பண்ண டாய்னா இதுதான் நான் சொல்வேன். ஏன்னா ரியான் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு இது வாக்கராக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இது ரெண்டு வாக்கர் தான், அந்த மாதிரி 2-in-1. இது வாக்கராக பிடிச்சி நடக்க ட்ரை பண்ணுவான் நடக்கிறதுக்குலாம் முன்னாடி. நடந்ததெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணிட்டுட்டோம். இதில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு சும்மா அப்படியே இங்கேயும் அங்கேயும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு வருவான். இது வந்து பட் அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியாது, வீட்லேயே யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா டயர்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ கிரிப் இருக்காது, அதனால் வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் சூப்பரான டாய் இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப நாள் என்டர்டெயின் பண்ணிச்சான் அவனை. இன்னமும் ரியான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரியான் ஆனால் இப்போ நல்லா வளர்ந்துட்டு ஹைட் ஆகிட்டதுனால வந்து அவனுக்கு இப்போ உட்காந்து வந்து கால் படுது இல்லையா டச் ஆகுது, அதனால அவனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியல. இதில் இதில் வந்து எப்படின்னா பாட்டுலாம் பாடும். ஸோ ஒரு ட்ரெயின் வந்து என்ன சவுண்ட்லாம் கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ ஸோ இதில் வந்து ஏபிசிடி இந்த மாதிரி ஏபிசிடி எல்லாம் பாடும். அதுக்கப்புறம் இது வந்து இன்ஜின், இன்ஜின் சுத்தினா வந்து எப்படி சவுண்ட் கேட்குவான்ற மாதிரி. அண்ட் ஒரு ஜன்னல்,
முன்னாடி பின்னாடி ட்ரெயின் போயிட்டு வர வந்து ட்ரெயினோட சவுண்ட்லாம் கொடுக்கும். ஸோ அவர் ஆஃப் பண்ணும்போது என்ன சொல்லும் அப்படின்னு ஸோ சிஎஸ்ஸும் பாய் பாய் சொல்லிடும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய் தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாய் இது. அண்ட் கம்மிங் டு திஸ், ரியானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஸ்லான் வந்து கிஃப்ட் கொடுத்தான் செகண்ட் பர்த்டே ரியானுக்கு. அது இது வந்து ஒரு டூ இன் ஒன் மாதிரி தான். ஸோ இது நம்ம பழைய ஐ மீன் 90s கிட்ஸ்லாம் இது வீட்டில் கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க மரக்கட்டையில். இது வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. ஸோ அது இப்படியே உக்காந்துட்டு ஆடலாம், டூ இன் ஒன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து டயராகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது எப்படி ட்ரெயின் உட்காந்து போகிறானோ அந்த மாதிரி, ட்ரெயினில் உட்காந்து போகிற மாதிரி, இது ஹார்ஸில் உட்காந்து போகிற மாதிரி பிடிச்சிட்டு கால் வச்சு தள்ளிக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளேயே போயிட்டுருப்பான். இதுவும் நல்ல இப்போ கரண்ட் ஃபேவரெட் இருக்கேன், அவனோட கரண்ட் ஃபேவரெட் இப்போ. ஸோ இது ரெண்டும் பார்த்தாச்சு. இப்போ மூணாவதாக வந்து ரொம்ப அதிகமாக மெஷின் கேட்கப்பட்ட இது வந்து இந்த ஸ்கூட்டர் தான். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே இந்த ஸ்கூட்டர் வந்து நம்ம துபாயில் வாங்கினது தான், இது கராமால வாங்கினது. நீங்கள் கராமால வந்து கண்டினியூஸாக நீங்கள் நிறைய சைக்கிள் ஷாப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நாங்கள் எங்கே வாங்கினோன்னா வந்து பீமாஸ் ரெஸ்டாரண்ட்க்கு பின்னாடி இருக்க ஒரு சைக்கிள் ஷாப்பில் வாங்கினோம். ஸோ நிறைய சைக்கிள் ஷாப் இப்போ கரமா சுற்றி, அதில் எதில் பார்த்தாலுமே ரியான் வைஸ் பசங்க டாட்லர் சைஸ்க்கு வந்து இது விற்பாங்க. ஆக்சுவலி இது வந்து அட்ஜஸ்டபிள் தான், ரியான் என்ன கொஞ்சம் ஹைட் ஆனோன்னா இந்த ஹைட்டை கொஞ்சம் ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் தான். கீழே வந்து லைட் ஏரியோ பாட்டு பாடோ ஆன் பண்ணிக்கலான்ற மாதிரி, அண்ட் கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி போனீங்கன்னா இந்த இதில் வந்து லைட் ஏரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து வேணான்றப்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணுன்றதுக்காக அதை மடித்து வச்சுக்கலான்ற மாதிரி. ஸோ இது வந்து பசங்க இங்கே பசங்க எல்லாருமே வச்சு தள்ளிகிட்டே போகும்போது ரியான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்துச்சு. ஒரு செகண்ட் பர்த்டே முடிஞ்சோன்னா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹைட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹைட் கரெக்டாக ஆனோன்னே இதுக்கு ஒரு ஹெல்மெட் வேற கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஹெல்மெட் போட்டு விட்டு இப்போ போனோன்னே அப்படியே ஜாலியாக போயிட்டு இருப்பான், கீழே இறக்கி விட்றேன். இதெல்லாம் வந்து அவுட்டோர் தான், இன்டோர்லேயும் தான் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இது வந்து அவுட்டோர் தான் கரெக்டு. இந்த டயர்லாம் வந்து இல்லை பிரேக் இருக்குது, அண்ட் போகப்போ வந்து அவங்களுக்கு பேலன்சிங் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா இந்த வண்டிங்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் வந்து வந்தேன். ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரியல் வச்சுருந்த ஒரு கார். இந்த கார் வந்து கீழே எடுத்துகிட்டு போகும்போது ஒன்று அவுட்டோர், இது ரெண்டுமே இன்டோர் இல்லையா, அதனால் வந்து அவுட்டோருக்கு வந்து இது இது ஸ்ட்ராலர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் அதிகபட்சமாக இதுதான் வந்து உட்காந்து எடுத்துகிட்டு போவோம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ சம்மர்லாம் இல்லை, அதனால் இந்த டிக்கிலாம் இருக்கும். இந்த டிக்கியில் வந்து தண்ணி பாட்டிலு பால் அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதாவது இந்த கார் டிக்கியில் போட்டு க்ளோஸ் பண்ணி அவனை இது மேலே உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு போகிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய் தான். ஏன்னா இல்லை வந்து ஸோ இந்த கார் வந்து மியூசிக்லாம் போடுவோம், ஃப்ரண்ட்டில் ஹார்ன் அடிக்கலாம், பாட்டெலாம் போட்டுக்கலாம், லைக் பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான். அண்ட் இது மேலே தள்ளிட்டு போகிறது இல்லையா, அதனால் ரியானை உட்கார வச்சு நான் வந்து தள்ளி போவேன். கால் லெக் ரெஸ்ட் இருக்கு, இங்கே வந்து கால் வச்சுக்கலாம், டிக்கி இருக்கு. அதனால வந்து இது ரெண்டும் அவுட்டோர் அண்ட் ஸ்ட்ராலரும் அவுட்டோர் தான். அண்ட் ஸ்ட்ராலருமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவுட்டோருக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதா வந்து ஸ்ட்ராலரும் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்களோட ஸ்ட்ராலர் எப்படின்னா வந்து டூ இன் ஒன் ஸ்ட்ராலர் இருக்கா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரியான் நியூ போர்னாக இருக்கும் போதே வாங்கியாச்சுது. நியூ போர்னாக இருக்கும் போது இந்த கார் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ மீன் ரியான் படுத்துக்கிற மாதிரி ஒரு கார் சீட் ஒன்று இருக்கும், அது வந்து இதில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தள்ளிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. அண்ட் ஸ்ட்ராலர் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டியூரபிளாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா வாங்கணும். ஏன்னா லைக் இப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆயிடுச்சு, சில பசங்க ஸ்ட்ராலர்லேயே உட்காரவே மாட்டாங்க, ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. ரியான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்ட்ராலர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து இவன் ரொம்ப தூரம் ஓடுவான், அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ஓடிட்டு போய் கால் கழுத்து திருப்பி வந்து உட்காந்துருப்பான் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ கீழே வந்து ஸ்டோரேஜ் நிறையா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் கிராசரி ஷாப்பிங்லாம் போகும்போது இதுதான் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி எடுத்துகிட்டு போகிறத விட இதில் வந்து ஃபுல்லாக இருப்பிடுவோம் எல்லா திங்ஸுமே வந்து. ஸோ இது மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராலருமே காட்டணும்னு நினச்சி இந்த ஸ்ட்ராலர் வந்து இங்கே வந்து பேபி ஷாப் இல்லைதான் வாங்கினது இந்த ஸ்ட்ராலர். ஸோ நல்லா ஓடிட்டுருக்கு இன்னமும்.
ஸோ இவ்வளோதான் ரியானோட டாய்ஸ்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியானோட டாய்ஸ் எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தனியாக சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா வந்து நம்மளுக்கும் தெரியும், நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்குமே தெரியும். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.